அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்துடலாம். யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அதாவது இசிஐஎல் அறிவித்த ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய நேம் அதில் இருக்கா அப்படிங்கிறத அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையிலிருந்து கிடச்சிருக்க புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக வந்து ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எந்தவித எக்ஸாமும் கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எதுவுமே நீங்கள் பே பண்ணுறதில் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியே உங்களுக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா மே 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைப்பு தகவல்களும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. இங்கே விண்ணப்பதாரரின் பெயர், இங்கே தகப்பனார் பெயர், இங்கே பிறந்த தேதி மற்றும் வயது, அடுத்து விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், அடுத்தது உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ரைட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் இடம் தேதி இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணும். உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் அண்ட் கம்யூனிட்டி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம், 631501. இங்கே வந்து தொலைபேசி எண்ணுமே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் மே 31 ஈவினிங் 5 மணிக்குள்ளே ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அப்ளிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் இணைத்து அனுப்பப்படுற அனைத்து சான்றிதழ்களும் பார்த்திங்கன்னா அதோட நகல்களில் சுய சான்றப்பம் விட்டுருக்கணும், அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி தான் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து கிடச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மே 31 ஈவினிங் 5 மணிக்குள்ள அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். எல்ஐஎம்எஸ் ஐடி கோஆர்டினேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்சிஏ பிஇ அல்லது பிடெக் முடிச்சுட்டு வித் 1 இயர் இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 1 vacancy சொல்லியிருக்காங்க. சேலரி பெர் மந்த்துக்கு 16,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும். இந்த ஃபீல்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் 1 vacancy. சேலரி பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 14,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் மெக்கானிக். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஐடிஐயில் வந்து ரெஃப்ரிஜிரேஷன் மெக்கானிக்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 1 vacancy. சேலரி பெர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 31. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.